குடநாட்டில் நடந்த சம்பவத்தில் கைது செஞ்சு சிறையில் இருந்து அவருக்கு பிறகு ஜாமீனில் வெளிவந்திருக்கக்கூடிய ரெண்டு பேர், அந்த ரெண்டு பேரிடத்திலையும் அவர் புலன் விசாரணை பண்ணி அதுக்கு பிறகு ரெண்டு பேருமே தேடி கொடுத்திருக்கிறாங்க. நாங்கள் யார் சொல்லி செஞ்சோம், எடப்பாடி சொல்லிதான் இந்த காரியத்தை செஞ்சோம் என்று மிக தெளிவா அவங்க வந்து பிரஸ்ல பேட்டியே கொடுக்கிறாங்க. ஆக இது செய்தி வெளியே வருது. வந்த உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சிருக்கணும், நியாயமா என் மீது புகாரா, நான் அப்பழு கற்றவன், என் மீது எந்த புகாரும் சொல்வதற்கு யாருக்கும் தகுதி இல்லை என்று சொல்லி யார், அந்த மேத்யூ தான் இவர் மீது புகார் தருகிறார். அவர் மீது விசாரணை நடத்தி அவரை அழைச்சி உட்கார வச்சு பேசி புலன் விசாரணை பண்ணி அந்த காரியத்தை முதலமைச்சராக எடப்பாடி செஞ்சிருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு ஏற்கனவே ஜாமீனில் வெளிவந்த அவங்க மேல வழக்கப்பட்டு கைது செஞ்சு நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தினா நீதிபதி என்ன சொன்னாரு, இவர்கள் குற்றமற்றவர்கள், இவருக்கு எந்த தவறும் செய்யல, ஏற்கனவே அவர்கள் மீது வழக்கு பதிவாயிடுச்சு, இது போட்டிருக்கிற வழக்கு தேவையில்லாத வழக்குன்னு விடுதலை செஞ்சிருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆக நியாயமா எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்துட்டு இந்த விசாரணைக்கு தன்னை ஆட்படுத்திக் கொண்டிருந்தால் உள்ளபடியே நாம் அவரை பாராட்டலாம். இன்றைக்கு யாக நடந்தவருக்கும் இவருக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்கலாம். நீங்க இங்கதான் முக்கியமான சம்பவம் இருக்கு, சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம் கேட்டீங்கன்னா, ஆக இந்த வழக்கெல்லாம் முடிக்கிற இடத்துல நிச்சயமா எடப்பாடி உள்ள போயிடுவாரு, அது ரொம்ப லேட் ஆகணும், சீக்கிரமா முடிச்சாதான் நாம் முதலமைச்சராக போய் உட்கார முடியும், ஆகவேதான் இந்த யாகத்தை அவர் நடத்தியிருக்கிறார் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். ஒன்னு முதலமைச்சரா வரணும்னு ஆசைப்பட்டு நடத்திருக்கலாம், இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய கோப்புகளை எரிக்கிறதுக்காக நீ யாகம் நடத்திருக்கிற அப்படின்னு பகிர குற்றச்சாட்டை நான் சொல்றேன். இதற்கு யாகம் நடத்திய கோட்டைகளை யாக நடத்திய துணை முதலமைச்சரோட அறையில யாக நடத்தி இருக்கக்கூடிய ஓபிஎஸ் இதற்கு பதில் சொல்லியே தீரணும். முதலமைச்சர் பதவி காலியாக போகுது. முதலமைச்சர் எடப்பாடி விரைவில் சிறைக்கு போக போறாரு. ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஊழல் குற்றச்சாட்டில் சிறைக்கு போனாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் கொலை குற்றவாளியாக சிறைக்கு போக போகிறார். அப்படித்தான் இப்ப செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதை நான் சொல்லுகிற காரணத்தால் எடப்பாடி பழனிசாமி என் மீது வழக்கு போடலாம், போடணும், போடுவதற்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன், அதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் தெளிவாக சொல்லுகிறேன், உறுதியோடு சொல்லுகிறேன், இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதேபோல மாநில மத்தியில் இருக்கக்கூடிய மோடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கக்கூடியது. ஆக நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் வர இருக்கக்கூடிய சூழ்நிலை, நாடாளுமன்ற தேர்தல் மாத்திரம்தான் வரப்போகுதா அல்லது சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கா, அதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க என்பது எனக்கும் தெரியும், அது நமக்கும் தெளிவாக புரியும். ஆக எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த சூழ்நிலையை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு மத்தியில் ஒரு நல்ல ஆட்சி உருவாக்கி தருவதற்கு, மாநிலத்தில் ஒரு நல்ல ஆட்சி உருவாக்கி தருவதற்கு நீங்கள் எல்லாம் துணை நிற்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன்.